Vanakkam and welcome to Silverfish channel. If you do not like to read, you have not found the right book. அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ஒரு கோட் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, எனக்கு படிக்கவே எனக்கு பிடிக்காது, எனக்கு ரீடிங் ஹேபிட்டே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் ரைட்டான புக்கை நீங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை, உங்களுக்கான புக்கை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ ரீடிங்கில் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கை சூஸ் பண்ணி அதை படிக்க ஆரம்பிக்கிறது தான். அப்படிப்பட்ட எல்லாருக்குமே ரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு புக்கை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த புக்கோட பேர் த சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட். இதுதான் அந்த புக்கு. இந்த புக்கோட ஆத்தர் ஜோ சில்வா அண்ட் பிலிப் மீலா. இந்த புக்கு வந்து நிறைய பெருமைகளை பெற்ற புக்கு. சைக்காலஜி டுடேல வந்து இந்த புக்கை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க பெஸ்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க, சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தடை. அதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் பீப்புள், ஆக்டர்ஸ், சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, பெரிய பெரிய மக்களெல்லாம் இந்த புக்கை வந்து ரொம்ப புகழ்ந்துருக்காங்க. நீங்கள் புக் படிச்சிங்கன்னா தெரியும், இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி நிறைய விஷயம் நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த ஆத்தரும் புக்கில் வந்து நிறைய கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்காரு. கேஸ் ஸ்டடி பண்ணி யார் யாருக்கு என்னென்ன சக்ஸஸ் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு எக்ஸாம்பிள்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த ஆத்தர் வந்து மைண்டை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி மைண்டை எப்படி ட்ரெயின் பண்ணுறது நமக்கேற்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சஸ்லாம் பண்ணி ஒரு ட்ரைனிங் மாதிரி இப்போ வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அரவுண்ட் 48 hours ட்ரைனிங் இது. இந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம பெயினை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்பீடு ஹீலிங், நம்ம உடம்பை நம்மளே எப்படி ஹீல் பண்ணிக்கிறது, அதே மாதிரி அன்வான்ட் ஹேபிட்ஸ் நமக்கு இருக்கும் இல்லையா, தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், அதுலேருந்தெல்லாம் எப்படி வெளியில் வர்றது, தென் நம்மளோட 6th sense, அதாவது நம்மளோட இன்ட்யூஷனை எப்படி வந்து ஸ்பார்க் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அளவுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இந்த புக்கில். எப்படி இந்த ட்ரைனிங்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, நம்மளை வந்து ஒரு டீப் மெடிடேட்டிவ் லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக டீப் மெடிடேட்டிவ் லெவல் அப்படின்னோடனே, நம்ம டெய்லி மெடிடேஷன் பண்ணணுமா, அந்த பண்ணணுமா, இது பண்ணுமா, அதெல்லாம் தேவையில்லை, அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான் அதுக்கு சொல்லித்தராங்க. அப்போ நம்ம அப்படி பண்ணும்போது நம்மளோட மைண்ட் வந்து ஒரு டீப் மெடிடேட்டிவ் லெவலுக்கு போகுது. போனதுக்கப்புறம் அந்த லெவலில் மைண்டுக்கு புரிகிற மாதிரி ஒரு லாங்குவேஜ் என்ன அப்படின்னா, புரிகிற விஷுவலைசேஷன், அதாவது நம்ம இமேஜஸாக நமக்கு என்ன வேணுமோ அதை இமேஜஸாக கொடுக்குறது இல்லை வேர்ட்ஸாக கொடுக்குறது, அந்த மாதிரி கொடுத்துட்டு அமேசிங் ரிசல்ட்ஸ் நம்ம கெட் பண்ணுறது. இந்த மூணே ஸ்டெப் தான் அவர் சொல்கிறாரு. மெடிடேட்டிவ் லெவலுக்கு போகிறோம், பிரெயினுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நமக்கு தேவையான விஷயங்களை, இமேஜஸாவோ வேர்ட்ஸாவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், தென் ரிசல்ட்ஸ் கெட் பண்ணுறோம். இதுதான் அந்த மூணு ஸ்டெப். இந்த மெடிடேட்டிவ் லெவல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆல்ஃபா லெவல் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது மொத்தம் 4 levels இருக்குது நமக்கு, ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா அண்ட் டெல்டா. தீட்டா டெல்டா பற்றி நம்ம டீப்பாக பார்க்க தேவையில்லை, ஆல்ஃபா அண்ட் பீட்டா போதும் நமக்கு. பீட்டா லெவல்ன்றது நம்ம இப்போ வெளியில் நம்ம நடந்துக்கிறது, பேசுகிறது எல்லாமே பீட்டா லெவலில் தான் நம்ம பண்ணுறது எல்லாமே. ஆல்ஃபா லெவல் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதுதான் மெடிடேட்டிவ் லெவல். அது எந்த லெவல் அப்படின்னா, எந்த இடம் அப்படின்னா, கரெக்டாக ஸ்லீப்பிங், அதாவது நம்ம நினைவில்லாமல் தூங்குற அந்த நேரம் கிடையாது, எழுந்திரிக்க போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும், அவேக்கனிங் ஸ்டேட், எந்திரிக்க போகிறோம் அந்த எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி தூங்க போகிறோம் அந்த தூங்குறதுக்கு முன்னாடி, அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லெவலில் நம்ம எதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறோமோ அது எல்லாமே நம்மளால் ரீச் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த புக்கோட கான்செப்ட். இந்த புக்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெடிடேஷன், அந்த மெடிடேஷன் லெவலுக்கு எப்படி போகிறது அப்படின்றது, அதுக்கப்புறம் மெமரியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, கான்சன்ட்ரேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, தென் வந்து லவ்வர்ஸ்க்கு ஸ்பெஷலான ஒரு டெக்னிக்கெல்லாம் இருக்குது, லவ்வை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை எப்படி நம்ம ஹீல் பண்ணுறது, மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணி ஹீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த புக்கில் வந்து ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணால் அமேசிங் ரிசல்ட்ஸ் நம்ம வந்து கெட் பண்ண முடியும் அப்படின்றத நிறைய ப்ரூஃபோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. மற்றவங்களுக்கும் நம்ம இதை அப்ரோச் அப்ளை பண்ண முடியும் இந்த டெக்னிக்கை அப்படின்னு நினச்சோன்னே, எல்லோரும் வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது கெட்டது நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு க்வெஷ்சன் வரும், அது நம்மளால் முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த டெக்னிக்கை அப்ளை பண்ணும்போது நீங்கள் இப்போ வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தலைவலியை வர வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அதை பண்ணுறீங்க, அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, தலைவலி வரணும் அப்படின்னு நினைக்கிறது உங்கள் மைண்டு இல்லையா. ஸோ அது யாருக்கு அப்படின்றது இது பண்ணாது, உங்களுக்கு தான் தலைவலி, இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல், இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் வரும். ஸோ மற்றவங்களுக்கு ஹார்ம் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்கை கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போ சில பேர் இருப்பாங்க, எப்படி இருக்க நீ அப்படின்னு கேட்டால், தலைவலியாக இருக்குப்பா, ஒரே கழுத்து வலி ரொம்ப நாளா, ஏதோ இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கஷ்டத்தை முன்னிலைப்படுத்தி தான் அவங்க எப்படி இருக்கேன்றதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படி சொல்லும்போது பிரெயினுக்கு என்ன ஆகும்னா, பிரெயின்கிட்ட வந்து டிரான்ஸ்லேட்டர் கிடையாது,
நீங்கள் தமிழில் சொன்னால் இங்கிலீஷ்லையோ இங்கிலீஷில் சொன்னால் தமிழ்லையோ டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது பிரெயின்கிட்ட. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் அது புரிஞ்சுக்கும். இப்போது நான் எனக்கு கழுத்து வழியாகவே இருக்குது, எனக்கு தலைவலியாகவே இருக்குது, நான் சோகத்திலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் இவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதையே கொடுக்க ஆரம்பிக்கும் பிரெயின். அதுதான் ஆக்சுவல் கான்செப்ட். தெர் இஸ் நோ டிரான்ஸ்லேட்டர் இன்சைட் அவர் பிரெயின். அதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ ஒரே ஒரு சின்ன டெக்னிக் மட்டும், இதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, ஒரே ஒரு சின்ன டெக்னிக் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா எப்படி அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மூணு ஸ்டெப் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து விஷுவலைஸ் த கரண்ட் சிச்சுவேஷன். இப்போ ஒரு வேளை எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்னா கரண்ட்டாக நான் தலைவலியாக இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும், விஷுவலைஸ் பண்ணணும். ஏன்னா விஷுவலைஸ் பண்ணும்போது பிரெயினுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப தலைவலியாக எனக்கு இருக்கும்போது நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்றத அப்படியே இமேஜின் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்லைடில் அந்த தலைவலிக்கு நான் ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன். தேர்ட் ஸ்டெப்பில் எனக்கு தலைவலி சரியானால் நான் எப்படி இருப்பேன், ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பிரிஸ்காக இருக்கிற எண்ணம் வந்து நானே இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி மூணு ஸ்டெப் நான் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது எனக்கு வந்து அது க்யூர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது ஒரு சின்ன டெக்னிக் தான், இந்த புக்கில் டெக்னிக் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது இந்த புக்கில். ஸோ இந்த புக்கு யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் காலேஜஸில் படிக்கிறவங்களுக்கு என்னால் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கவே முடியல நான் படிக்கிறத அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணலாம், படிக்கலாம். தென் வந்து என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, கிளாஸ்லாம் கவனிக்க முடியல, எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேலே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஒரு விஷயத்தில் அப்படின்றவங்க இந்த புக்கு கண்டிப்பாக படிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு நிறைய எப்பவுமே நெகட்டிவாக பேசிட்டு எப்பயுமே வந்துட்டு உடம்பு பற்றி நெகட்டிவான ஒரு தாட்டில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இந்த புக்கை படித்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அவங்களோட ஹெல்த்தை. பிரச்சனைகள் நிறைய இருக்கவங்க ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கவங்க வந்து இந்த புக்கில் இருக்க டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த புக் யாருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே இந்த புக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புக்கை படிக்க ரெடி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த புக்கை வந்து நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த புக்கை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். படிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வாசிப்பை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம், அடுத்த தலைமுறைகளை காப்போம். இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோடு நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.